दुर्योधन चरित्र, दुर्योधन चरित्र। दुर्योधन चरित्रम इदुवरै नडंदது எங்கள் மன்னவன் விழியிழந்தவன், நானோ முதியவன். எங்களுக்கு படையும் செல்வமும் உறவும் கொண்ட காந்தாரம் போன்ற நாட்டின் திருமணம் பெரும் நன்மை தரும். அதே போன்று காந்தாரத்திற்கும் அத்தினாபுரி வலிமை சேர்க்கும். தமக்கையிடம் அந்த தயக்கமேதும் இல்லை பிதாமகரே. நான் தங்கள் தூதை அவளிடம் சொன்னேன். அவள் ஓவியம் வரைந்து கொண்டிருந்தாள். இளவரசனுக்கு விழி இல்லை என்றதும் அரசரின் விருப்பமே என் விருப்பம் என்று மலர்ந்த முகத்துடன் சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். தம்பி, அவள் வரைந்த ஓவியம் என்ன? மலைமகள் என்று நினைக்கின்றேன். வண்ணம் தீட்டத் தொடங்கியிருந்தால் தெளிவாக இல்லை. அந்த ஓவியத்தை அவள் முழுமை செய்யவில்லையா? இல்லை மூத்தவரே, அதை திரையிட்டு மூடிவிட்டார். சகுனி எழுது வணங்கி பேசலானான். அஸ்தினாபுரியின் பிதாமகரே, தங்கள் அடிப்பணிந்து விடை கொள்கிறேன். தங்கள் தூது காந்தாரத்துக்கு வந்த பெரும் வாய்ப்பென்று எண்ணுகிறேன். காந்தாரத்தை தங்கள் வருகை மூலம் கௌரவப்படுத்தியிருக்கின்றீர்கள். ஆனால் என் தமக்கையின் உள்ளம் ஏற்காத எதையும் இந்நாடு செய்யாது. மூத்தவரே, ஆனால் தமக்கை? தம்பி, நான் அவள் உள்ளத்தை அறிந்து கொண்டேன். நான் இப்போது விடை பெறுகிறேன். துரியோதன சரித்திரம் இனி மறுநாள் காலை மந்திர சாலையில் சகுனிக்காக காத்திருந்தார் சுபலர். என்னதான் இருந்தாலும் அவர் அஸ்தினாபுரியின் பிதாமகர். நினைத்திருந்தால் இந்த பாரதத்தையே வெற்றி கொள்ளக்கூடிய மாவீரர். அவரது தூது மறுக்கப்பட்டதை அவரிடம் நேரடியாக நீ சொல்லி இருக்கக்கூடாது. அரச முறைப்படி நாம் அமைச்சர் வழியாக அவரது அமைச்சரிடம் அதை தெரிவித்திருக்க வேண்டும். அப்படியென்றால் நான் என் தமக்கையை பற்றி சொன்னது பொய் என்று எண்ணுகின்றீர்களா தந்தையே? இல்லை இல்லை, ஒரு சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருந்தாக வேண்டும் என்று உண்டா என்ன? காந்தாரிக்கு இம்மனத்தில் உவப்பில்லை என நீ உணர்ந்தாய். ஆனால் அதற்கு முன்னமே உன் அகம் நிலையிழந்து ஆயிரம் விரல்களால் காரணம் தேட தொடங்கியிருந்தது. அப்படி ஒரு தேடல் இருந்தமையால்தான் காந்தாரிக்கு மனத்தில் உவப்பு இல்லை என்பதை உடனே உணர்ந்து மன மறுப்பை அறிவித்தாய். நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் நேற்று முதல் நிலை கொள்ளாமல் இருந்தேன். அதற்கு காரணம் இதுவே. என் முடிவு உறுதியானது. ஆனால் அது சரியானதா என்று முழுமையாக தோன்றவும் இல்லை. நான் அப்படி நேரடியாக பீஷ்மரிடம் சொன்ன போது அவர் சொல் மீறுவார், அவரது அகம் நிலையலியும் என எதிர்பார்த்தேன். அது நிகழவில்லை. பீஷ்மரின் முகத்தில் எந்த உணர்ச்சி மாற்றத்தையும் நான் காணவில்லை. எனவேதான் உடனடியாக தலை வணங்கி அங்கிருந்து விலகிச் சென்றேன். அதை எண்ணி இரவெல்லாம் துயிலற்று இருந்தேன். மந்தன அவை சேவகன் வந்து வணங்கி விருஷகன் வந்திருப்பதை சொன்னார். விருஷகன் உள்ளே வந்து தலை வணங்கிவிட்டு பீடத்தில் அமர்ந்து கொண்டார். தம்பி, பீஷ்மர் எப்போது கிளம்புகிறார்? இன்னும் இரு நாளிகையில் தாங்களும் தமையனாரும் அரச கோலத்தில் கோட்டை வரை வந்து வழி அனுப்ப வேண்டும். இன்று வரை நாம் எவருக்கும் இத்தகைய வழி அனுப்புதலை அளித்ததில்லையே. இதற்கு முன் நம் அரசிற்கு சக்கரவர்த்திகள் வந்ததும் இல்லை. தம்பி, பீஷ்மர் உன்னிடம் என்ன சொன்னார்? எதை பற்றி? அது காந்தாரத்தின் வரவேற்பு பற்றி. மூத்தவரே, நீங்கள் உங்கள் செயல்களால் அவர் வருந்துகிறாரா என்று கேட்கிறீர்கள் அல்லவா? மூத்தவரே, பிதாமகர் தூது நிறைவேறாமை குறித்து மனம் வருந்துவதாக சொன்னார்.
உண்மையில் அவர் வருந்துவதை நானும் உணர்ந்தேன். அவர் வருந்துவது அரசுக்காக அல்ல, தன் மைந்தன் திருதராஷ்டிரனுக்காக. இதை அறிந்தபோது விழியிழந்த அந்த இளவரசன் மேல் எனக்கு பொறாமையே எழுந்தது. சற்று முன் காந்தாரியை கண்டு ஆசியளித்து விட்டு அவர் ரதமேறிய போது நானும் சென்றேன். என்னிடம் இளவரசி பேரழகு என்றார். அவளுடைய நீலக்கண்களும் தூய வெண்ணிறமும் பாரதத்தின் தெற்கிலும் கிழக்கிலும் அறியவை என்றார். அப்படிப்பட்ட அழகியை விழியிழந்தவனுக்கு மனம் செய்து வைப்பது பிழை என உணர்வதாக அவர் சொல்லப்போகிறார் என நான் நினைத்தேன். ஆனால் அவர் நெடுமூச்சு விட்டு அவளை என் குளம் இழப்பதை எண்ணும் போது துயரமே எழுகிறது என்றார். என் மைந்தன் கையிலிருந்து விலையில்லா மணி ஒன்று தவறிச் செல்கிறது என்று அவர் சொன்னபோது என் மனம் மலர்ந்து அப்போது மந்திர சாலையிலிருந்து அரண்மனைக்குள் செல்லும் அறையின் கதவு மெல்ல அசைந்தது. மந்திர சாலையில் பேசிக் கொண்டிருப்பதை, வெளியிலிருந்து காந்தாரை கேட்டுக் கொண்டிருப்பதை சகுனி அவதானித்தார். சகுனி எழுந்து கதவை நோக்கி ஓரடி எடுத்து வைத்து பேசலானான். அக்கா, தங்களை நான் நினைவறிந்த நாள் முதலே அறிவேன். ஆனால் என் அன்பு தங்களை தமக்கையாக மட்டுமே காட்டிவிட்டது. நீங்கள் சக்கரவர்த்தினி, மாமன்னர்களின் மணிமுடிகள் வந்து வணங்க வேண்டிய பாதங்கள் கொண்டவள். சிறுமன்னன் ஒருவனுக்கு துணைவியாக நீங்கள் செல்வதை எண்ணி பார்க்கவே முடியவில்லை. நீங்கள் அஸ்தினாபுரியை தான் ஆள வேண்டும். நான் வாளுடன் உங்கள் அருகே நிற்கின்றேன். பாரதத்தை வென்று உங்கள் பாதங்களில் போடுகின்றேன். உன் விருப்பம் நிறைவேறுக தம்பி. மகளே, அஸ்தினாபுரியின் இளவரசன் விழியிழந்தவன். அனைத்து சத்திரியர்களும் விழியற்றவர்கள்தான் தந்தையே. அஸ்தினாபுரியுடன் நாம் மன உறவு கொள்கிறோம் என நம் பீஷ்மரிடம் இப்போது அறிவிப்போம். துரியோதன சரித்திரம் நாளை தொடரும்.